டேய், அங்க போய் பாரு. டேய், கொஞ்சம் இருங்கடா. டேய், டேய், ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணு. பாரு, ஆன் பண்றேன், ஆன் பண்றேன். சீக்கிரம் ஆன் பண்ணு. மணி சார்ஜ் மணி சார்ஜ் சூப்பரா. ஏ, இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் போய் தேடுவாங்க. இங்க இருங்கடா, ரிங் போடுற, ரிங் போடுற. இருங்க இருங்க இருங்க, ரிங் போடு. டேய், எடுக்க மாட்டாரு அவர். திருப்பி ட்ரை பண்ணு, திருப்பி டயல் பண்ணு, திருப்பி டயல் பண்ணு. எதுமே இல்லையனே. ச்சே, பென் டிரைவ் மிஸ் பண்ணிட்டேடா. இப்ப எங்கட போய் தேடுறது? அத சார், இங்கடா. பிரபுமணி சார், டேய் பிரபுமணி சார், பிரபுமணி சார், பிரபுமணி சார், எங்க இருக்கீங்க சார்? எங்க இருக்கீங்க பிரபுமணி சார்? பிரபுமணி சார் சார், பிரபுமணி சார், பிரபுமணி சார், பிரபுமணி சார், எங்க இருக்கீங்க சார்? சார், எங்க இருக்கீங்க சார்? டேய், எங்க இருக்கீங்க சார்? இது சவுண்ட் வருதுடா. அம்மனே, டேய் யாரோ வரமா இருக்குடா. டேய், நம்ம மாடி கூடாது. எஸ்கேப் பண்ணலாம். சீக்கிரம் போ 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 போடா போடா சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் போங்கடா போங்கடா சீக்கிரம்டா. யூ வா, சீக்கிரம் போ. அடே போ. டேய், நல்லா தெரிஞ்சுடா. என்னடா இப்படி வெட்டி போட்டு வச்சிருக்கானுங்க? பிரபா, உயிருக்கான் பாரு. என்னடா சொல்லி தரடா, செத்துட்டாரா? படுபாவீங்க, கொன்னு போட்டானுடா. ஏய், எனக்கு வர கோவத்துக்கு அந்த டிசி சும்மாவே விட மாட்டான்டா. இறக்க மேல எப்படி வெட்டி கொன்னு போட்டிருக்கான் பார். அவனு பாவண்டா, அம்புலன்ஸ்க்காவது போன் பண்ணி உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணுடா. உடம்புல மூச்சு நின்றுச்சுடா, உயிரே போயிடுச்சு.
இதுக்கு மேல நம்ம பண்றதுக்கு எதுவுமே இல்ல. டேய், ஒருவேளை அந்த வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சா அந்த டிசி இந்த கொலைக்கு சேர்த்து அவனை மாட்டி விட்டுறலாம். டேய் சரி, பேசுறது போதுடா, பென்ட்ரைவ் தான் இருக்கான் பாக்கலாம். வாங்க, ஏய் ஒரு நிமிஷம், நம்ம கையை உடம்புல அந்த எவிடன்ஸ் ஆயிடும், மத்தபடி ரெஸ்ட் மட்டும் போலீஸ் ரெண்டு பேர் இப்படி போங்கயா. யோ, நீ ஏன் கூட வா சார். போலீஸ் வரும்போது நம்ம இங்க இருந்தோம், வேற வணிக வேணாண்டா, அந்த டிசி வேற ஆதாரம் தேடிட்டு இருக்கான். டேய், இங்க இருக்க கூடாது, வாங்க சீக்கிரம் ஓடலாம். வாங்க நீங்களும் சிக்க கூடாது, நம்ம குடும்பமானமும் போக கூடாது, அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். என்னோட வளர்ப்புங்கிறத நிரூபிச்சிட்ட, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்க. போய் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடு. மாப்பிள, அந்த சோர்ஸ் வீடியோ என்னாச்சு? அந்த மாமா மிஸ் ஆயிடுச்சு. அவன் உடம்பு முழுக்க தேடி பார்த்துட்டோம். பென்ட்ரைவ், சிப்பு, மெமரி கார்டு, மைக்ரோ சிப்பு, இப்படி எதுவுமே இல்லை மாமா. எந்த ஃபார்ம்ல வீடியோ கொண்டு வந்தா எங்க விட்டான்னு எதுவுமே தெரியல. ஒருவேளை அவன் தப்பிச்சு ஓடும்போது எங்க கீழே விழுந்திருக்குமான்னு தெரியல மாமா. என்ன மாப்பிள்ள இது, இப்படி அரையும் குறையும் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வருவ? இப்ப அந்த சோர்ஸ் வீடியோ யாரு கேள்வி மாட்டினா என்ன ஆவறது? வேற ஒரு கோஷ்டி விட தேட சொல்லிருக்க மாமா. அந்த ஏரியா முழுக்க எங்க கிடந்தாலும் கிடைச்சிரும் மாமா, கண்டிப்பா கிடைச்சிரும். அது சரி, ஓ ஆளுங்கள்ல எங்க தங்கி இருக்காங்க, எங்கேயாவது சிக்கிட போறானுங்க? அவங்க சேஃபா லாட்ஜ்ல முடங்கிட்டாங்க பெரியப்பா, யாரு கண்ணிலும் பட மாட்டாங்க. அப்படியே பட்டாலும் பிரச்சனை இல்ல, யாருக்கும் அடையாளம் தெரியாது. மாப்பிள, அந்த சோர்ஸ் வீடியோ ரொம்ப முக்கியமாப்ள, அதை கண்டுபிடி. கண்டுபிடிச்சலாம் மாமா. ஏண்டா ராம், நான் போகும்போது உன்கிட்ட பணம் கொடுத்தனே, அதெல்லாம் செலவு பண்ணிட்டியா? அது பைக் பவுச்சில் இருக்கு. டே பாபு, அந்த பவுச்சுக்குள்ள இருந்து பணத்தை எடுத்துட்டு வாப்போ. டே பாபு, பைக் பவுச்சில் பணம் இருக்கு, எடுத்துட்டு வாடா. சாவி பேய் பவுச்சுக்கு எதுக்குடா சாவி? யார் எடுத்துருக்க மாட்டோம், எடுத்துட்டு வாப்போ. அநியாயமா கொண்டுட்டானுங்களே.
போட்டு தள்ளனதுல இந்த பணம் மிச்சம். இந்தாக்கா ராம், அந்த வீடியோ வெளியே வரக்கூடாதுரா. அது வெளியே வந்துச்சுன்னா பிரபுமணியை கொன்னது வேஸ்ட் ஆயிடும். குறைஞ்சபட்சம் அந்த அம்மாவும் பூமிக்காவும் கொலைய ஒத்துக்கிட்டு உள்ள போற வரைக்கும் ஆகுது. அது வெளியில வரக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னலம்மா. திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. டேய் சார், இவந்துக்கிட்ட ஏதோ இழந்த மாதிரி நிக்கிறான் சார். அது வந்து என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல சார். டேய், என்னோட எதிரியை தாண்ட நான் போட்டிருக்கேன். என்னமோ சொந்த அண்ணன் செத்த மாதிரி துக்கமா மூஞ்சி வச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். டேய், நான் மூஞ்சிய வச்சே மனச படிக்கிறவன். எதுக்கு உன் மூஞ்சிய ஏதோ செத்த எலிய முழுங்கின மாதிரி வச்சிட்டு இருக்க? காரணத்தை சொல்ற சார். ஒரு ரகசியத்தை காப்பாத்த அடுத்தடுத்து உயிர் எடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கிட்ட வேண்டுதலாடா? அவனுங்களாம் வந்து மாட்டிக்கிட்டு சாகுறானுங்க. அந்த பொண்ணு சாமி காட்டி கொடுக்க நினைச்சான், வேற வழி இல்லாம அவனை போட்டு தள்ளியாச்சே. இந்த பிரபுமணி எவ்வளவு காசு வாங்கியிருப்பான்? வாங்கிட்டு வாய முன்னானா? வேற வழி இல்லாம போட்டு தள்ள வேண்டியதா இருக்கு. என்னமோ நான் கொலவெறி பிடிச்சு கொண்டுட்டு இருக்க மாதிரி சொல்றேன். சச்சா, அப்படியெல்லாம் சொல்லலீங்க சார். விடுங்க மாப்பிள, உங்ககிட்ட இவன் பெரிய கேடி மாதிரி உதார் விட்டுருப்பான். இப்ப முதல் தடவைய கொலைய நேர்ல பாக்குறான்ல, அதான் பயந்துருப்பா. சரி, இப்ப நமக்கு வீடியோ கிடைக்கலையே, அதுக்கு என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க முதல்ல. வேற வழி இல்ல மாமா, இந்த கேஸ்க்கு நான் தான் ஐயோ. எந்த எவிடன்ஸா இருந்தாலும் அது முதல்ல என் கைக்கு தான் வரும். அப்படி வர்றப்ப நான் பாத்துக்கிறேன். கரெக்ட் மாப்ள. கமிஷனர், குட் ஆஃப்டர்நூன் சார். சார், பிரபுமணி மர்டர் கேஸ் விஷயமா தான் சார் நான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன நடக்குது மிஸ்டர் கிரீதரன்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பட்டப்பகல வெட்டி கொண்டிருக்காங்க. லாண்ட் ஆர்டர் எங்க போயிட்டு இருக்கு? அதான் சார், எனக்கு ஒன்றும் புரியல. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் அனுப்பிட்டேன். நானும் இப்போ கிளம்பிட்டேன் சார். சார், ஜஸ்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், நேற்று அந்த கிருஷ்ணனோட நாலு பசங்க வந்திருந்தாங்க சார். பிரபுமணி மேலே தேவையில்லாத பழியை போட்டு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் சார். சார், இதை வெறும் கோ இன்சிடென்ட்டாக என்னால் பார்க்க முடியல சார். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. செத்தவர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். பட்டப்பகலில் வெட்டி கொடுற தைரியம் வந்துருச்சுன்னா சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குன்னு அர்த்தம். மீடியாவில் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி சிவியர் ஆக்சிடென்ட் போங்க. எஸ் சார். மாப்பிள, மின்னல் வேகத்தில் சிந்திக்கிறீங்க. சந்தடி சாக்கில் அந்த நாலு பயில்களும் இந்த கேஸில் கோத்து விட்டுட்டீங்க. சும்மா கோத்து விடலமாமா, தூக்க போகிறேன். அவனுங்க தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு ஃப்ரேம் பண்ண போகிறேன். அவனுங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சு உரி உரின்னு உரிக்க போகிறேன். என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன பரிசு கிடைக்கும்னு அவனுங்களுக்கு இனிமே தான் மாமா தெரிய போகுது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதாவது செஞ்சிடுறீங்க. அந்த பழியை தாங்கிறதுக்காக உமா வீட்டில் நாலு பயல்களை பெத்து வச்சிருக்காங்க. நடத்துங்க நடத்துங்க. சரி மாமா, நான் கிளம்புறேன். இதா ஒரு நல்ல காப்பி எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. நிரூபிக்கிறான் அவன் குடும்பமே சைக்கோ.
வீடு வரைக்கும் போன அம்மாவை அசிங்கப்படுத்த தெரியுது, இத்தனை கொலையும் இறக்கமே இல்லாம பண்ண தெரியுது. இங்க பாருங்கப்பா, நமக்கு தெரிஞ்சு சதீஷ் கொலையோட சேர்த்து இந்த கொலை மூணாவது கொலை. எனக்கு வர கோத்துக்கு அவனப்படி அவனைதான் பண்ணணும் நடராஜ், அவனைதான் செய்யணும். டேய், நம்மளும் கொதிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், என்ன பிரயோஜனம்? திரும்ப திரும்ப நாம தானே தோத்துக்கிட்டு இருக்கோம். கை கட்டினது நமக்கு வாய் கட்டாம போயிட்டு இருக்கடா. ஆனா அவனுக்கு மட்டும் ரொம்ப அதிர்ஷ்டம்டா, நமக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இல்ல. என்ன வாழ்க்கடா இது? அவ்வளவுதானா? அப்போ நம்ம நம்பிக்கையெல்லாம் முடிச்சிடுச்சா? இதுக்கு மேல ஏதாவது மிராக்கள் நடந்தாதான் உண்டு. இந்த மெசேஜ் வேற. டேய், டேய், பிரபுமணி கிட்ட இருந்து வாட்ஸ்அப் வீடியோ வந்திருக்குடா. டேய், ஓபன் பண்றா. டேய், என்னன்னு பாரு. டேய், எல்லாரும் பாக்குற மாதிரி வை. திலீபா, நான் பிரபுமணி பேசுறேன். உனக்கு போன் போட்டேன், லைன் கிடைக்கல, அதனாலதான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். நான் இப்ப உயிரை கையில பிடிச்சி ஓடிட்டு இருக்கேன். இந்த பார்க் பக்கத்துல ஒரு பைக் நிக்குது. அந்த பைக் நம்பர் வந்து TN10T9619. அந்த பைக்கோட பவுச்சில தான் ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். சீக்கிரம் எப்படியாவது அதை எடுத்து உங்க அம்மாவையும் பூமிக்காவும் காப்பாத்திரு. எக்காரணத்தை கொண்டு என் பேர் வெளியே வராம பாத்துக்க. நான் வச்சுட்டுமா? அப்பவே ஓபன் பண்ணி பார்த்தா யார் வண்டி கண்டுபிடிச்சிருக்கலாடா? நீயும் போனும். கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல இந்த வண்டி நம்பரை போட்டு பார்த்தா இந்த வண்டி யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம், நான் எடுத்துட்டு வரேன். நாலு பேர் சேர்ந்த அநியாயமா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொண்டுட்டீங்க போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஏண்டா நேத்து நீங்க வந்து பிரபுமணி மேலையும் என் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அவன் நீங்க எதிர்பார்த்த தகவலை சொல்லலைன்னு சொல்லி அந்த ஆத்திரத்துல அவனை பட்ட பகல்ல விரட்டி விரட்டி கொலை பண்ணிருக்கீங்க. ஹலோ சார், யார் கொலை பண்ணா? ஆளை வச்சு கொலை பண்ணது நீங்க, பழி போறது எங்க நாலு பேர் மேலயா? இது நல்ல கதையா இருக்கு. என்கிட்டே வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்றியா? நான் ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச மாட்டேன். அவ மொபைல லாஸ்ட் கால் உங்களுக்கு தான் வந்திருக்கு. மிஸ்டர் த்ரீபன், உங்களோட மொபைலுக்கு தான் அந்த கால் போயிருக்கு. அவனை போன்ல பேசி வர வச்சு பிளான் பண்ணி நீங்க தான் அவனை விரட்டி விரட்டி கொலை பண்ணிருக்கீங்க. இது சம்பந்தமா விசாரிக்கத்தான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போக வந்திருக்கேன். என்ன யாரு தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும், தயவுசெய்து அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க, அது போதும். ரொம்ப நன்றிங்க.